புதுக்கோட்டையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் புதுக்கோட்டை நகராட்சியில் 75.6 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் குடிநீர் அபிவிருத்தி திட்டத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அமைச்சர்களான சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன், மாவட்ட ஆட்சித்தலைவர் மெர்சி ரம்யா, புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் வை முத்துராஜா, நகர்மன்ற தலைவர் திலகவதி செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர். சாமி உட்காருங்க, நீங்க சார் அப்படியே இந்த புதுக்கோட்டையானது எல்லாத்துக்குமே ஒரே பிரச்சனை, யார்கிட்ட கேட்டாலும் சொல்லக்கூடிய ஒரே பிரச்சனை இந்த குடிநீர் பிரச்சனை தான். அந்த குடிநீர் பிரச்சனையை தீர்க்கறதுக்காண்டி நாங்கள் 2 வருஷமாக ஆட்சி ஏற்ற பொறுப்பிலிருந்து நான் முழு அமைச்சரோடு சென்று நம்ம ஆட்சி ஏற்கும் போது 15 நாளைக்கு ஒரு தடவை தான் குடிநீர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மாண்புமிகு அமைச்சரோட போய் ஒரு ஒரு நாளும் கேட்டுகிட்டே இருந்தோம். நம்ம சாச்சாங்க எல்லாமே ஒரு ஒரு நாள் கேட்டுகிட்டு இருந்தோம். நான் கேட்கும் போது எல்லாமே உடனடியாக அதிகாரிகளை போட்டு டைரக்டர் போது எல்லாத்தையுமே புதுக்கோட்டை நகரத்துக்கே நேரடியாக அனுப்பிச்சு இன்னைக்கு வந்து 7 முதல் 8 நாட்களில் வந்து குடிநீர் கொடுக்குற அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை செய்திருந்த மாண்பு அமைச்சர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, புதுக்கோட்டைக்கு பல்வேறு திட்டங்களை இந்த 2 வருஷத்தில் பல்வேறு திட்டங்கள் நமது மாண்பு முதலமைச்சர் முதலமைச்சரோட ஒத்துழைப்போடு மாண்பு அமைச்சர்கள் நமது புதுக்கோட்டைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதலான திட்டம் பார்த்தீங்கன்னா இந்த 75 கோடியில் வந்து 70 கோடி அளவில் 75 கோடிக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த 70 கிலோமீட்டரில் வந்து 40 கிலோமீட்டரை வந்து புதுப்பிச்சு புதுக்கோட்டைக்கு இந்த குடிநீர் திட்டத்தை வந்து நமது மாண்பு அமைச்சர்கள் இன்னைக்கு நமக்கு தோக்கல ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால வந்து 7 நாள் 8 நாளில் கொடுக்குற குடிநீர் கண்டிப்பாக இந்த திட்டம் வந்ததுக்கப்புறம் 4 முதல் 5 நாளில் குடிநீர் கிடைக்குங்கிறத மகிழ்ச்சியான செய்தி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம 2வது பார்த்தீங்கன்னா அதுவும் நமக்கு விடுபட்ட எக்ஸ்டென்ஷன் உள்ள பகுதிக்கு போல 70 கோடியை நமக்கு மாண்புமிகு அமைச்சர்கள் 70 கோடியை இருக்கு யூஜிடி பாதாள சாக்கடை திட்டத்துக்கு வந்து 70 கோடியை ஒதுக்கீடு செஞ்சு நமது கூடியவரோட அடுத்த மாதம் வேலை ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு நமது பாதாள சாக்கடை திட்டத்தை நமக்கு மாண்புமிகு அமைச்சர்கள் நமக்கு காணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3வது பார்த்தீங்கன்னா 19 கோடி ரூபாய் உங்களுக்கு எல்லாமே தெரியும். பல தடவை வேலை பார்த்தாங்க, சென்ற ஆட்சியில் வந்து பல தடவை அந்த பஸ் ஸ்டாண்டு வேலை செஞ்சு மாசத்துக்கு ஒரு தடவை இடிஞ்சு கொடுத்துருக்கு. என்ன அப்படி என்ன வேலை பார்த்தாங்கன்னு தெரியல, மாசத்துக்கு ஒரு தடவை இடிஞ்சு பல்வேறு பேர் காயமடையக்கூடிய ஒரு நிலையில் இருந்ததை முதல் உடனடியாக 19 கோடியை ஒதுக்கீடு செஞ்சு பஸ் ஸ்டாண்டை வந்து புதிய பஸ் ஸ்டாண்டாக மாற்றக்கூடியதுக்கும் உத்தரவு, அதுவும் அடுத்த மாதத்தில் இந்த மாதத்திலேயே வேறு ஆரம்பிக்கிறது ஏற்பாடையும் செஞ்சுருக்காங்க. அது மட்டுமல்ல,
நான்காவது திட்டம் வந்து 6.5 கோடி ரூபாய். சந்தையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருந்தது. உடனடியாக 6.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இந்த சந்தையை வந்து புதுப்பிச்சு இப்போ வேலை நடந்து கொண்டிருக்கிறது. 6 கோடி ரூபாய்க்கு இந்த 2 வருஷத்தில் மட்டும் 6 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து சாலைகளை வந்து மாண்பு முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் நமக்காண்டி வழங்கியிருக்காங்க. 2.5 கோடி ரூபாய்க்கு நம்ம புதுக்கோட்டை நகரம் ஃபுல்லாக 2.5 கோடி ரூபாய்க்கு இந்த நகர சாலைகள் உள்ள மின்விளக்குகளுக்கு 2.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. மின் மயானத்துக்கு அசோக் நகர் ஒரு மின் மயானத்துக்கு 1.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. இன்னொரு நீண்ட நாள் கோரிக்கையான அரசு ஆரம்ப சுகாதார அசோக் நகர் வர்றதுக்கு 1.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இந்த மாசமே வேலையை ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் அந்த 2 வருஷத்துல வந்து நமது புதுக்கோட்டை நகராட்சி திருச்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அதே அளவு நமது புதுக்கோட்டையை வேறுபாடு பார்க்காம புதுக்கோட்டையும் அவர் சொந்த மாவட்டமாக நினைச்சு நமது புதுக்கோட்டையை வந்து தத்தெடுத்து சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக புதுக்கோட்டை மாவட்ட மக்களுடைய குடிநீர் பிரச்சனைகளை தீர்க்கின்ற வகையில் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் திருச்சியில் இருந்தாலும் இந்த புதுக்கோட்டையும் நமது சொந்த மண்ணாக கருதி 2,195 கோடி ரூபாயில புதிய கூட்டு குடிநீர் திட்டத்தை நமக்காக வழங்க இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய புதுக்கோட்டை நகரத்திற்கு மாண்புமிகு அண்ணன் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவருடைய ஆலோசனையின் பேரிலே நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களிடத்திலே 681 கோடி ரூபாயிலே நம்முடைய கூட்டு குடிநீர் திட்டம் புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு பயன் தருகின்ற வகையிலே தர வேண்டும் என்று அவரை வைத்துக்கொண்டு அவர் முன்னிலையிலே நாங்கள் தலைவர் தளபதி அவர்களிடத்திலே தமிழகத்துடைய முதலமைச்சரிடத்திலே கோரிக்கையை வைத்தோம். வைத்த நேரத்திலே அதற்கான கோப்புகள் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த மாவட்ட மக்களுக்கே மகிழ்ச்சியான செய்தியாக நீங்கள் 681 கோடி ரூபாய்க்கு தான் கேட்டீங்க, நான் கோரிக்கை அனுப்பி சொன்னேன். ஆனால் இன்றைக்கு 2,195 கோடி ரூபாய்க்கு புதுக்கோட்டை நகரம் மட்டுமல்ல இந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்காக குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நமக்கு தந்திருக்கிற மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்முடைய மாவட்ட மக்களுடைய சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியினை நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நீண்ட நாள் பிரச்சனை. இதற்கு போனஸாக தான் இந்த 75 கோடி ரூபாய் திட்டம் அன்றைக்கு நம்ம இங்கே அடிக்கல் நாட்டியிருக்கிற திட்டம் என்பது இந்த திட்டத்துக்கு ஒரு போனஸாக அவர் நமக்கு தந்திருக்கிற திட்டம். ஏனென்றால் பழைய திட்டத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரினுடைய அளவு 10 MLD, இது 16 MLD, இதை வந்து நம்ம சீரமைப்பு செய்தால் கிடைக்கும் என்கின்ற காரணத்தால் இதையும் சேர்த்து தந்திருக்கிறார். இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நிறைவேறுகிற பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்திலே எந்த கிராமத்திலேயும் தண்ணீர் பஞ்சம் என்பது இருக்காது. டாக்டர் சொல்றார் 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணி கிடைக்கும்னு, தினசரி தண்ணி கிடைக்கும். இந்த 2,195 கோடி ரூபாய் திட்டம் நிறைவேறிய பிறகு புதுக்கோட்டை நகரத்திலும் மாவட்டத்திலும் தினசரி தண்ணீர் கிடைக்கும் என்கின்றதை இங்கே நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த அளவுக்கு புதுக்கோட்டையிலே அக்கறை எடுத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியிலேயும் இந்த மாவட்ட மக்கள் மீதும் இன்றைக்கும் அன்பை வைத்திருக்கிற நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், எனவேதான் நமக்கு இந்த திட்டங்கள் கிடைத்திருக்கின்றன என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து தேர்தல் நேரத்திலிருந்து நாம் சொல்லிக்கொண்டு வருகிறோம். எங்களுக்கு புதுக்கோட்டை மாநகராட்சி ஆக வேண்டும் என்று அண்ணன் அவர்களும் சொன்னார்கள். புதுக்கோட்டையை மாநகராட்சி ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி மன்னராண்டு மண்ணாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக ஆக்கித்தாருங்கள் என்கின்ற கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரத்தில் வையுங்கள் என்று சொன்னார்கள். அவருடைய ஆலோசனையிலேயே தான் அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் சுதந்திர இந்தியாவிலேயே தான் 3/3/48 தான் புதுக்கோட்டை சமஸ்தானம் சேர்ந்தது. அதுக்கு முன்னாலே நம்ம சுதந்திரமாக தான் இருந்தோம். சீப் கோர்ட் முதற்கொண்டு புதுக்கோட்டை தான், நமக்கு எந்த விதமான ஹைகோர்ட் எதுவுமே கிடையாது. எனவே அப்படிப்பட்ட தனித்து இயங்கிய இந்த சமஸ்தானத்துக்கு தனி அந்தஸ்து அன்றைக்கு நாம் கேட்கவில்லை, இன்றைக்கும் கேட்கல. ஆனால் ஒரு மாநகராட்சி தாருங்கள் என்று கேட்டோம். அன்றைக்கு மட்டும் மாமன்னர் அவர்கள் நினைத்திருந்தால் புதுக்கோட்டை புதுச்சேரியை போல இதுவும் ஒரு யூனியன் டெரிட்டரியாகவே உருவாகி இருக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்தியாவினுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய ஒற்றுமை இவற்றை மட்டுமே கருத்திலே கொண்டு செசரியோடு ஒப்படைக்கப்பட்ட ஒரே சமஸ்தானம் புதுக்கோட்டை சமஸ்தானம். எனவே அந்த சமஸ்தானத்துக்கு இன்றைக்கு ஒரு கௌரவம் தருகின்ற வகையிலே மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர், அவருக்கு எல்லா கதையும் தெரியும், எல்லா வரலாறும் தெரியும்,
எனவே அவரிடத்திலே நாங்கள் கேட்டது இதை மாநகராட்சி ஆகித்தார்கள் என்று நான் டபுள் ஜோம் பண்ணி உங்களுக்கு ஆகித்தரேன்னு சொல்லியிருக்காரு. தலைவரிடத்திலே சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக மன்னராண்ட பூமி என்கின்ற அடிப்படையிலே புதுக்கோட்டை மாநகராட்சியாக ஆவதற்கு அனைத்து தகுதிகளையும் கொண்டிருக்கிறது என்கின்ற காரணத்தை முன்வைத்து இதையும் மாநகராட்சியாக வருகிற ஆண்டிலே ஆக்கித்தாருங்கள். அந்த விழாவையும் நாம் கோலாகலமாக கொண்டாடுவோம். புதுக்கோட்டை என்றைக்குமே நீங்கள் எப்படி மலைக்கோட்டையை வைத்திருக்கிறீர்களோ அதுபோல புதுக்கோட்டை உங்களுக்கும் புகழ்கோட்டையாக, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் புகழ்கோட்டையாக இது விளங்கும். என்றைக்கும் அசைக்க முடியாத தளபதியினுடைய கோட்டையாக இதை நீங்கள் உருவாக்கித்தர எங்களுக்கு உறுதுணையாக இருங்கள் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்பது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இது ஆரம்பத்தில் எப்படி இருந்தது என்று சொன்னால், ஆழ்குழாய் கிணறு மூலமாக தண்ணீர் எடுத்து மக்களுக்கு விநியோகிக்கின்ற நிறுவனமாக இருந்து, பிறகு மழை குறைவான காரணத்தால், உள்ளூரிலே நிலத்தடி நீர் குறைந்த காரணத்தால் ஆறுகளிலிருந்து கிணறுகள் அமைத்து இன்றைக்கு தண்ணீர் தருகிற பணியை இந்த நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிறுவனம் இதுவரை தமிழ்நாட்டில் 544 இடங்களிலே ஆழ்குழாய் நமது ஆறுகளிலே கிணறு அமைத்து 4.5 கோடி மக்களுக்கு தினந்தோறும் தண்ணீர் வழங்குகின்ற நிறுவனம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம். நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் வந்த பிறகு கடந்த 2 ஆண்டுகளில் இதற்காக 20,000 கோடி ஒதுக்கி தந்து அனைத்து பெருநகரங்களிலும் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடாது என்ற காரணத்தால் இந்த திட்டங்களை நிறைவேற்ற சொல்லி எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். அனைத்து புகழுமே எந்த தொகையும் நாங்கள் முதலமைச்சருடைய அனுமதி பெற்றுதான் தர முடியும். எனவே இன்றைக்கு புதுக்கோட்டை கூட வருகின்ற போது ஏற்கனவே இருக்கிற புது திட்டம் வருவதற்கு நாளாகும் என்ற காரணத்தால் 76 கோடியை தந்து உடனடியாக பழைய திட்டத்தை புதுப்பிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டு அந்த பணிதான் இப்போது நாம் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். ஆனால் இன்னும் 1.5 மாத காலம் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு விட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் தண்ணீர் தருவதற்காக 2000 கோடிக்கு மேலாக திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை ஆய்வு செய்து முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று நிதி ஆதாரம் பெற வேண்டும். இது ஒன்று நபார்டில் வாங்கணும், இல்லைன்னா ஜெய்காவில் வாங்கணும். கடன் வாங்கி தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். மாநில அரசு பங்காகவும் ஒன்றிய அரசின் பங்காகவும் எவ்வளோ தருகிறார்கள்? ஜல்ஜீவன் திட்டம் இன்னும் 2 மாதத்தில் முடிஞ்சிடும். எனவே இனி முழுவதும் மாநில அரசு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று இந்த புதுக்கோட்டைக்கு இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய அமைச்சர் ரகுபதி அவர்கள், மெய்யநாதன் அவர்கள், முத்துராஜ் அவர்கள், அங்கு இருக்கிற தலைவர்கள் எல்லாம் முயற்சி எடுக்கின்ற போது அந்த முயற்சிக்கு நானும் உறுதுணையாக இருந்து எவ்வளவு விரைவாக கொண்டு வர முடியுமோ அந்த திட்டத்தை கொண்டு வந்து தருவோம். மாநில முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று இப்போது கூட இந்த ஊருக்கு இந்த 2 ஆண்டு காலத்தில் இந்த புதுக்கோட்டை நகராட்சிக்கு 126 கோடி ரூபாய் எங்களுடைய ஆட்சியமையை வந்திருக்கிறார்கள். எங்களுடைய துறையில் வந்திருக்கிறார்கள் 126 கோடி ரூபாய். இந்த 2 மாத காலத்தில் 2 வருட காலத்தில் மட்டும் புதுக்கோட்டை நகராட்சிக்காக பணம் வழங்கப்பட்டிருக்கிறது. பாதாள சாக்கடை திட்டத்திற்கும் பணம் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே புதுக்கோட்டை எல்லாம் உங்கள் மண்ணாக கருத வேண்டும், உங்கள் மண்ணாக கருத வேண்டும். இது எந்த ஊர் நீங்கள் பிரித்து எடுத்து இது திருச்சியை சேர்ந்த ஊர். 1975 கலைஞர் பிரிக்கும் போது நான் அந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் அந்த கூட்டத்துக்கு. அப்போதான் திருச்சியில இருந்து நீங்கள் வந்தாங்க. தஞ்சாவூர்ல 2 தொகுதியை சேர்த்து புதுக்கோட்டை மாவட்டம் நீங்கள் நல்லா இருக்கு. நீ எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் பொல்யூஷன் போடல, பணம் இருக்கு, கொஞ்சம் கொடுங்க, நாங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, எஸ்சிபி போட்டு தரேன்னு சொல்லியிருக்கார். நீரை சுத்தம் செய்கிற பணியை தாருங்கள், நாங்கள் செய்யணும்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் எது எல்லாம் கூட்டு முயற்சி அமைச்சர் நான் மட்டுமல்ல, மாவட்ட ஆட்சியர் இருக்கிறார், இன்றைக்கு இருக்கிற எல்லாரும் கூட்டு முயற்சி செய்தால்தான் மக்களுக்கு அந்த திட்டங்களை கொண்டு சேர்க்க முடியும். இந்த அரசு வந்த பிறகு கோவையில் 168 MLA இப்போது தண்ணீர் புதிதாக கொடுக்க போகிறோம். இன்னொரு 3 திட்டம் மதுரையில் கம்பம் திட்டம் 158 MLA புதிய திட்டம் ஒன்றையும் 1 MLA என்பது 10 லட்சம் லிட்டர் கொடுக்க போகிறோம் மதுரைக்கு. சென்னைக்கு 250 MLA கடல்நிலை குடிநீர் திட்டம் ஒரு இந்த மாதம் எல்லாம் நான் சொல்வதெல்லாம் 30-40 நாட்களுக்குள்ளாக நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்கள். எனவே இங்கே ஒவ்வொரு நகரத்தையும் திருநெல்வேலி எடுத்திருக்கிறோம், அந்த அருப்புக்கோட்டையில் விருதுநகர் மாவட்டத்தில் செய்திருக்கிறோம், ஒவ்வொரு பெரம்பலூருக்கு தனி கூட்டு குடிநீர் திட்டம் போட்டிருக்கிற பெரம்பலூர் நகராட்சிக்கு என்ற குடிநீர் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம், துறையூர் நகராட்சிக்கு 100 கோடி ரூபாயில் நேற்று அடிக்கல் நாட்டி விட்டோம் துறையூர் நகராட்சிக்கு மட்டும். ஏனென்று சொன்னால் நகர பகுதிகள்லாம் தமிழ்நாட்டிலே போது 60% கிராமப்பகுதிகளோட நகர பகுதிகளில் மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க.
இப்போது எங்களுக்கு இருக்க சிரமம் என்ன ஒன்று சொன்னால், நகரம் பகுதி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஊரை விட்டு தாண்டி 2 கிலோமீட்டர் தாண்டி வீட்டை கட்டி எனக்கு உடனே ஓடு வேணுங்கிறாங்க, தண்ணி வேணுங்கிறாங்க, ஓவர் ஹெட் டேங்க் வேணுங்கிறாங்க, லைட் வேணுங்கிறாங்க. அவங்களுக்கு ஈடுபட்டு செய்ய வேண்டிய வேலை நகராட்சி துறை. அதனால் தான் இதுவரை இல்லாத அளவு நம்முடைய முதலமைச்சர் இந்த நகராட்சி துறைக்கு இந்த ஆண்டு 24,000 கோடி பணம் தந்திருக்கிறார்கள். 24,000 கோடி இந்த துறைக்கு. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் வரைக்கும் அரசாணை வெளியிடுவார்கள், டிசம்பர் ஜனவரி அடுத்த வருடத்துக்கு கூட வெளியிடுவார்கள். ஆனால் இந்த 24,000 கோடி திட்டங்களையும் மதிப்பீடு செய்யப்பட்டு அனுமதி பெற்று அத்தனைக்கு அரசாணை வழங்கப்பட்டு அத்தனை இடங்களிலுமே பணிகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நகராட்சியிலே. அதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய திறமை. அவர் ஒன்று ஒன்றே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நகராட்சி அவரே அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார். ஒவ்வொன்றையும் அவருக்கு தெரியாத இந்த துறையில் எதுவுமே நடக்காது. எனவே அவருடைய ஆதரவோடு தான் இந்த துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய முதல் அமைச்சர்கள், உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள், நீங்கள் நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள், மக்களிடம் என்ன சொல்லி வாக்கு கேட்டோமோ அந்த நிச்சயமாக அதை நிறைவேற்றுகிற பொறுப்பை நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதை செய்வோம் என்பதையும் தெரிவித்து புதுக்கோட்டைக்கு இந்த குழாய்கள்லாம் சரி பண்ணால் 16 MLD தண்ணி கொடுக்கலாம், 75 கோடி ரூபா செலவில். அதுக்கு தான் இன்றைக்கி அடிக்கல் நாட்டியிருக்கோம். இதை தாண்டி நம்முடைய கிட்டத்தட்ட 167,000 மக்களுக்காக இப்போது நடைபெற்றிருக்கிறது. இப்போது ஆய்வில் உள்ள திட்டங்கள், இப்போது புதுக்கோட்டை பகுதியில் 42.98 MLD கொடுக்கறதுக்கு ஆய்வு பண்ணிகிட்ருக்குறோம். அதனுடைய 15,03,000 பேருக்கு 1,420 கோடி ரூபாய் செலவில் புது திட்டம் இப்போ ஆய்வில் டிபிஆர் போட்டுட்ருக்குறோம். அது முடிஞ்ச பிற்பாடு தான், அது கொஞ்சம் நாளாகும். ஆனால் தொடர்ந்து அது இல்லாமல் வந்து புதுக்கோட்டை சார்ந்த அன்னவாசல் பகுதி, பொன்னமராவதி, திருமயம், விராலாமலை, குண்டானர் கோவில் பகுதி, அரிமளம் பகுதி மற்றும் புதுக்கோட்டை பகுதியில் 700 கோடி ரூபாய் செலவில் 800,000 மக்கள் பயன்பெறும் வகையில் கிட்டத்தட்ட அந்த வேலை நடக்கும். மொத்தம் 23,00,000 மக்களுக்கு 2,195 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் இப்போது புதிய ஆய்வில் இருக்கிறது. மொத்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு எந்தெந்த பகுதியில் தண்ணீர் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று இந்த ஆண்டு இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்குரிய முழு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே பார்த்தால் இந்த 75 கோடி தவிர ஒரு 600 கோடி ரூபாயில் புதுக்கோட்டைக்கு தனியாக ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வருவதற்காக திட்டம் தயாரிக்கப்பட்டது. அந்த திட்டம் தான் இப்போது அதிகப்படுத்தி அனைத்து மக்களுக்கும் கொடுக்குற வகையில் 2,195 கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் இப்போ டிபிஆர் போடணும். இதை எந்த திட்டத்தில் கொண்டு போக வேண்டும், மாநில அரசு, ஒன்றிய அரசினுடைய பங்கு, ஜல்ஜீவன் திட்டத்தில் கொண்டு போக முடியுமா என்றால் ஒரு 2 மாதத்தில் ஜல்ஜீவன் திட்டம் முடிந்து விடுகிறது. எனவே நிதி ஆதாரத்தை பெறுவதற்குரிய முயற்சி எடுத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.